கோவையில் ஜிடி நாயுடு நினைவு கலையகம் பொதுமக்கள் பார்வைக்கு சிறப்பு. கோபால்சாமி துரைசாமி நாயுடு அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கோவையில் மற்றொரு ஜிடி நாயுடு நினைவு கலையகம் பொதுமக்கள் பார்வைக்காக துவங்கப்பட்டுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜிடி அறிவியல் அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள ஜிடி நாயுடு நினைவு கலைக்கூடத்தை கோவை பாரதிய வித்யா பவன் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். கோவையில் கட்டிடக்கலை மற்றும் நவீன தொழில்களின் முன்னோடியாக கருதப்படும் ஜிடி நாயுடு அவரது வாழ்நாளில் பொறியியல் துறையில் ஈடு இணையற்ற சாதனைகளை நிகழ்த்தியவர். அவருக்கு பின் விட்டு சென்ற மரபுகளை நாம் தொடர்ந்து வருகிறோம். இந்தியாவில் முதல் முறையாக மின் மோட்டாரை உற்பத்தி செய்த பெருமை இவரையே சாரும். இந்தியாவின் எடிசன், கோவையின் வளத்துக்கு பாடுபட்ட இவரது கண்டுபிடிப்புகள் கோவையில் உள்ள தொழில்களுக்கு அவர் அளித்த பங்குகளை எடுத்துக்காட்டும் விதமாக பல்வேறு அருங்காட்சியகங்கள் உள்ளன. புதிய கலையகத்தின் திறப்பு விழாவின் கௌரவ விருந்தினராக இந்தியா டுடே குழுமத்தின் குழும ஆசிரியர் குழு இயக்குனர் ராஜ் செங்கப்பா பங்கேற்றார். பங்கேற்ற விருந்தினர்கள் இதுபோன்ற அருங்காட்சியகங்களையும் கலை கூடங்களையும் அமைப்பது சாதனையாளர்களுக்கு நாம் செய்யும் கௌரவம் என்பது குறித்து விளக்கி பேசினர். நிகழ்ச்சியில் ஜிடி நாயுடு இந்தியாவின் எடிசன் என்ற அவரது வாழ்க்கை குறித்த குறும்படம் திரையிடப்பட்டது. இதில் அவரது கூர்மையான அறிவும் அசாதாரண வாழ்க்கையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் ஊக்குவிப்பும் இடம்பெற்றிருந்தன. இந்திய திரைப்பட பிரிவு தயாரித்த இந்த படம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வகையில் 2019 சிறந்த தனி சிறப்புமிக்க படத்துக்கான தேசிய விருதை பெற்றுள்ளது. கடந்த டிசம்பர் 23, 2019 நடந்த 66வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் இந்த விருதை படத்தின் இயக்குனர் கே ரஞ்சித் குமார் அவர்களிடம் வழங்கினார். ஜிடி நாயுடு அறக்கட்டளை சார்பில் மேலாண்மை செய்யப்பட்டு வரும் இந்த நினைவு அருங்காட்சியகங்களில் ஜிடி நாயுடு கண்டுபிடித்த பஸ் போக்குவரத்து, வானொலி தொழில்நுட்பம், இயந்திர கருவிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், வேளாண்மை, சித்தா போன்றவைகளும் இடம்பெற்றுள்ளன. அவரது வாழ்க்கை வரலாறும் வரிசைப்படி இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. முறையான கல்வி பயிலாமல் இத்தகைய சாதனைகளை ஏற்படுத்திய அவரது வாழ்க்கை பார்வையாளர்களுக்கு உற்சாகமூட்டுவதாக உள்ளது. கல்வியிலும் தொழிலிலும் அவரது ஈடுபாடு கோவையின் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் அமைந்தது. ஜிடி நாயுடு அவர்களின் இளமைக்கால வாழ்க்கையில் அவரது ஐரோப்பிய நாடுகளின் பயணம், வருமான வரி துறையுடன் இருந்த இணக்கம், வேலைவாய்ப்பு தரும் தொழில் கல்வி போன்றவைகள் இந்த அருங்காட்சியகத்தில் வரிசைப்படி இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து அவருடன் விவாதித்த பல்வேறு முக்கிய பிரமுகர்களின் படங்கள் ஜிடி நாயுடு இல்லமான கோபால் பாக்கில் இடம்பெற்றுள்ளன. வாழ்ந்த மனிதனின் மாபெரும் காவியமாக 25 பள்ளியில் மட்டும் கற்றுக்கொள்ளாததை 25 கற்றதோடு 50 பிறரது நலனுக்காக செலவிட்டுள்ளது விளக்கப்பட்டுள்ளது. அவர் கொடுத்த ஊக்கத்தில் உயர்ந்த பல இளைஞர்கள் இதே தத்துவத்தில் சமுதாயத்திற்கு திரும்ப கொடுத்துள்ளனர். ஜிடி நாயுடு என்பவர் காலத்திற்கு முன்பே வந்த ஒருவர் என்று சொல்லலாம். கோவையின் ஒரு முக்கியமான அடையாளம். இன்று வரைக்கும் கோவை மக்கள் பெருமையோடு அவரை நினைவு கூறுகிறார்கள். இன்றை துவங்கப்படுகின்ற இந்த அருங்காட்சியகம் அவருடைய சாதனைகளையும் அவருடைய வாழ்க்கையும் இனி வரும் தலைமுறையினருக்கெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. வாழ்த்து. கோவை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக இருந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற நகரமாகவும் இருக்கின்றதென்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இதற்கு அடித்தளம் இட்டதற்கு மரியாதைக்குரிய மறைந்த திரு ஜிடி நாயுடு அவர்களை நாம் சொல்லலாம். கோவை மண்ணிற்கே பெருமை சேர்த்த நபர் என்பது மட்டுமல்ல, அயல் நாடுகளுக்கு இணையாக அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகளிலும் நம்முடைய இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்தவர். இன்று அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு புகைப்பட அமைப்பை வந்து இன்று அவர்கள் குடும்பத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் இளம் தலைமுறையினர், குறிப்பாக மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து அதன் மூலமாக ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.